சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் மாதிரி வரும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும் இது இப்போ க்ரூட் ஆயில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் க்ரூட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ அதான் லாஸ்ட்டாக இப்போ ட்ரேடிங் நடந்துச்சு அதுக்கு தேர்ட்டி எய்த் அன்றைக்கே வந்து பை கால் வந்துருச்சு த்ரீ ஃபைவ் ஒன் எயிட்டில் அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ நம்ம டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் த்ரீ எயிட்டில் வந்து வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் த்ரீ எயிட்டில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் இங்கே ரீச் ஆயிருக்கு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டே பண்ணியிருக்கு டுவெண்ட்டி எயிட் ஸோ இருபத்தெட்டு பத்து பாயிண்ட் இதில் ஈஸியான உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அடுத்த பைக் கால் வந்திருக்கு பட் மேலே பிரேக் அவுட் வரல என்ட்ரி எடுக்க மாட்டோம் செல் கால் வந்திருக்கு கீழே ஆனால் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இதில் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும் த்ரீ ஃபைவ் த்ரீ ஜீரோவில் உங்களுக்கு வந்து செல் கால் வந்திருக்கும் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ ஈஸியாக அதில் பத்து பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்துருக்கு த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபோரில் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபோர்லேருந்து த்ரீ ஃபைவ் டூ நைனாக மாறிடுச்சு ஸோ இது உங்களுக்கு அஞ்சு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அஞ்சு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஓராயிருச்சு பைக்கால்லேருந்து செல்காலாக வந்து நம்ம மாறி இருந்திருப்போம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ செல்கால் வந்தது த்ரீ ஃபைவ் டூ நைனில் மார்க்கெட் நல்லாவே இறங்கியிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இதில் நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ட்ரி எடுத்துகிட்டே போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிட்டே இருக்கலாம் அதுக்கு அந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் செல் கால் அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குது ஈவினிங் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் வந்து வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா பை கால் இங்கே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு பட் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே பத்து பாயிண்ட் ரீச் ஆகலை அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் வந்துருக்கும் ஸோ எட்டு பாயிண்ட் உங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் அதுக்கடுத்து செல் கால் பிரேக் அவுட் வரல பைக் கால் அவுட் வரலை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ட்ரி வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து நமக்கு செல் கால் வந்திருக்கு செல் கால் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே இறங்கியிருக்கு ஸோ இதில் ஈஸியாக பத்து பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அதுக்கடுத்து நைன் ஃபிஃப்டீனுக்கு பைக் கால் வந்திருக்கு த்ரீ ஃபைவ் ஒன் ஃபோரில் அதுவும் மார்க்கெட் நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு ஸோ அதில் ஈஸியாக டென் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் அதுக்கடுத்து கரெக்டாக மார்க்கெட் முடிய போகிறதுக்கு முன்னாடி ஒரு செல் கால் வந்திருக்கு த்ரீ ஃபைவ் டூ ஃபோரில் ஸோ அது பார்த்தீங்கன்னா பைக் காலாக வந்து உடனே சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு பாயிண்டில் நாலு பாயிண்ட்ல த்ரீ ஃபைவ் டூ எயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நியூ ஒன் இயர் அது ட்ரேடிங் போய்கிட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன பாயிண்டில் பண்ணலாம் டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன செல் பண்ணலாம்னா அதுக்கு என்னென்ன டார்கெட் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வந்துடும் ஸோ இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு டென் டென் பாயிண்ட்ஸ் டக்குன்னு குயிக் குயிக்காக ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you.